நமஸ்காரம். கோவிலில் தாயார் புறப்பாட்டுக்காக நின்று கொண்டிருந்தேன். நவராத்திரி, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரிசையாக உற்சவம் புறப்பாடுகள். அப்போது ஒரு சிறு குழந்தை, என்ன ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தைக்கு இருக்கலாம். அந்த குழந்தையின் அப்பா குழந்தையை வைத்துக் கொண்டிருந்தார். தோளில் சாய்ந்து கொண்டிருந்தது. தாயார் புறப்பாடாகி வெளியே வரும்போது அங்கே பார்னு சொல்லிக் கொண்டிருந்தார். பட் அந்த குழந்தை பின்னால் பார்த்து கொண்டிருந்தது. நான் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். அது என்னை பார்த்தது. இன்னும் தாயார் முழுவதும் வெளியே எழுந்துள்ளவில்லை. 105 நிமிடங்கள் இருக்கும், பிடிக்கும். நான் குழந்தையை பார்த்து சிரித்து வெறுமே கை காட்டினேன். அந்த குழந்தை சலனமே இல்லாமல் 1 நிமிஷம் எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை. சரி, நாம் யார் என்று அதற்கு தெரியாது. நாம் சற்று முறைக்கிறா போலே பார்த்தாலோ, ஏதானும் கொஞ்சம் உரத்த குரலில் பேசினாலோ அது பயந்து போகலாம். அங்க இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா கூட்டம். நாம் சிரிக்கத்தானே செய்கிறோம், அப்ப குழந்தையும் சிரிக்கும்னு நினைத்தேன். ஒரு நிமிஷம் ஆயிற்று, சலனமில்லாமல் இருந்த குழந்தை முகம் சற்று கடுமையாயிற்று. உதடுகளை கூட்டி குமித்து அழுகைக்கு தயார் பண்ணியது. நான் நினைத்திருந்தது, நாம் அதை பயப்படுத்தவில்லை, சிரித்துக் கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாகத்தான் பார்க்கிறோம், ஆகவே என்னை பார்த்து சிரிக்கும், இது என்ன எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த குழந்தையினுடைய புரிதல், நான் சிரிக்கிறேனா அல்லது பயப்படுத்துகிறேனா, அதெல்லாம் அதற்கு மனசிலே படாது. அதை நான் பின்னால் யோசித்துத்தான் புரிந்து கொண்டேன். அதுக்கு என்னை தெரியாது, நான் யாரோ, தனக்குடையவன் இல்லை, தனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்தாலே எதற்கு நான் பார்த்து சிரிக்க வேண்டும்? நானாவது அதனிடத்தில் ஒண்ணுமே பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அழாமல் இருந்திருக்கலாம். நான் வேறு பார்த்து சிரித்து விட்டேனா? நமக்கு தேவையில்லாதவன் எதுக்கு நம்மை பார்த்து சிரிக்கிறான்? அது அதற்கு பிடிக்கவில்லை, எரிச்சல். அதனாலே உதடுகளை குவித்து அழ ஆரம்பித்தது. சரின்னு அந்த இடத்தை விட்டு இந்த குழந்தை அழவிட வேண்டாம்ங்கிறதுக்காக நகர்ந்து விட்டேன். தாயாரும் எழுந்துள்ளினார், சேவித்தேன். பின்னர் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால், நமக்குன்னு யார் உரியவனோ, அவரை தவிர மற்ற பேராக இருந்தால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் நம்மை பார்த்து சிரித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன? சரி, அவர்களோ இவரோடு நமக்கு ஒண்ணுமில்லைன்னு வழிபோக்கர்களாக போய்கொண்டிருந்தால் கூட சரி, வேணும்னு நம்மிடத்தில் வந்து பேச்சு கொடுத்தல், சிரித்தல், இதெல்லாம் பண்ணால் நானே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், எனக்கு அது பிடிக்காது. இதுதான் இந்த குழந்தையினுடைய எண்ணம். இந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும்னு ஆழ்வார்கள் ஆசைப்படுகிறார்கள். இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவான் பிராப்தமான வகுத்த விஷயம், தொடர்புடைய ஒரே ஆத்மா. பாக்கி எல்லாருமே கர்மத்தினாலே பிறவி எடுத்து இந்த உடற்பிறவியாலே உறவுக்காரர்கள். நம்ம உறவினர்களோ நண்பர்களோ யாருமே, ஏன் அவர்களிடத்திலேந்து நாம் தாமரை இலை தண்ணீரை போல இருக்க வேண்டும்னு ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள்? நமக்கும் அவர்களுக்கும் நேரடி தொடர்பு, நித்தியமான தொடர்பே இல்லையே. எல்லாம் கர்மத்தினால எடுத்த பிறவி, பிறவியினால் ஏற்பட்ட பந்தம். இல்லை என்றால் அது மறுபிறவியில் மாறிவிடும், போன பிறவியில் யாரோ.
ஆனால் எல்லா பிறவிகளிலும் எப்போதும் தொடரக்கூடியது, இவ்வுலகம் அவ்வுலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட. அதைத்தானே அந்த குழந்தை புரிந்து கொண்டது. எனக்கென்று இல்லாதவன் என்னை பார்த்து ஏன் சிரிக்க வேண்டும், எனக்கு பிடிக்காது. வயசாக வயசாகத்தான் யார் சிரித்தாலும் என்ன பண்ணாலும் நாமும் அசடு வைந்து கொண்டு திரும்ப சிரித்து கொண்டு இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் குழந்தை செய்யாது, அசடு வழியாது, சிரிக்கவும் சிரிக்காது, அழுது நம்மை நகர்த்தி விடும். வயசானால் இந்த நேர்மை நம்மிடத்தில் போய்விடுகிறது. சரி போகட்டும், அதற்கு யாரை பார்த்தாலும் அழ வேண்டும், கடுமை காட்ட வேண்டும் நான் சொல்ல வரவில்லை. அதுக்கு யாரை பார்த்தாலும் அப்படியே ஒரே உறவு, ஒரே நட்பு, இவர்களோடு தான் காலங்காலமாக பல பிறவிகளாக இருக்கிறோங்கிறா போல நடந்து கொண்டால் அப்படியெல்லாம் நமக்கு யாரோடும் தொடர்பில்லை, விலகித்தான் இருக்க வேண்டும். இது உண்மை, இது கொஞ்சம் வெளிப்படையான உண்மை. ஆனால் அதை சொல்ல போனால் என்னாகும், ஓ அப்படி என்ன உறவர்களை விட்டு நண்பர்களை விட்டு கடவுள் கடவுள் இருக்க முடியுமானால், இதில் எங்கேயாவது நாம காம்ப்ரமைஸ் பண்ண போனால் சுற்றி இருப்பவர்கள் சும்மா விட மாட்டார்கள். நமக்கு இருக்கிற நேரமே குறைவு, அதை பெருமானிடத்தில் ஈடுபடுத்தி பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதன் கடுவில் இன்னும் எல்லாருடனும் பேசி அசட்டு சிரிப்பு சிரித்து அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டு இத்தனையும் பண்ண வேண்டுமானால் ஏது நேரம்? அதனால் ஒரு கோணத்தில் பார்த்தால் அந்த குழந்தையினுடைய பிஹேவியர் சரியாகத்தான் பட்டது. ஆனால் என்ன செய்ய, வயசான நம்மால் அந்த நேர்மையை கடைபிடிக்க முடியவில்லை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.